ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் சிக்கன் நக்கட்ஸ் மேலே நல்ல மொறு மொறு உள்ள சாஃப்டாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம சிக்கன் எடுத்தோன்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒரு முறை இப்படி செய்து கொடுத்து பாருங்கள். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 4-5 பிரெட்டு துண்டுகளை சேர்த்துட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து கிடச்சிரும். இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக அதே மிக்சி ஜார்லே இப்போ இதில் 150 கிராம் போன்லெஸ் சிக்கன், அதாவது எலும்புலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் சிக்கன் மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் பிரெட் க்ரம்ஸு, 1/2 டீஸ்பூன் ஒரிகானோ. ஒரிகானோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டணும் அப்படின்னா அழகாக வந்து கூடி வரணும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததான் ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதை அதில் வச்சுட்டு எல்லாத்தையுமே ஈவனாக வர்ற மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கத்தியை பயன்படுத்தி கரெக்டாக வந்து சின்ன சின்ன கட்டமாக கட் பண்ணிக்கலாம். ஓரங்களில் ஷேப் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஓரங்களில் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுக்கணும். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 முட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத்த ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி டிப் பண்ணிக்கங்க. ஏன்னா கை வந்து நனைஞ்ச மாதிரி ஆகிடும், அதனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி டச் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். எல்லா பக்கமே நல்லா படுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து தனியாக பிளேட்டில் வந்து வச்சிடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 20-லேருந்து ஒரு 30 நிமிஷம் கூட வச்சிடலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. அப்போ தான் உள்ளே வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும், இல்லைன்னா மேலே வந்து சட்டுன்னு வந்து பொறிஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வந்து சிக்கன் வேகாத மாதிரி ஆகிடும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். கொஞ்ச நேரத்திலே ஒரு பக்கம் நல்லா வந்து சிவந்து வரும், திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வு வந்து மீடியமோடு இன்னும் கொஞ்சம் குறைவாகவே வச்சுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக வரும். இப்போ அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே நல்லா சிக்கன் வெந்திருக்கு, மேலேயும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்முடைய சுவையான சிக்கன் நக்கெட்ஸ் ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும், இல்லைனா வந்து மயோனைஸ் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பசங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.